வணக்கம் சீனாவும் பாகிஸ்தானும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இரண்டாயிரத்து பதிமூன்றில் தொடங்கிய ஒரு திட்டமாகும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் இன்று பத்து ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் அந்த திட்டம் எந்த முன்னேற்றமும் காணாமல் இருக்கிறது அதில் சில விஷயங்கள் நடந்து வருகின்றன சில பொருளாதார மண்டலங்கள் கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன அதில் பல கட்டமைப்புகள் எதிர்பார்த்ததை விட மிக தாமதமாகவே நடந்து வருகின்றன சில திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து உருவாக்கும் சில மருத்துவமனைகள் சில கல்லூரிகள் சில சாலைகள் போன்றவற்றின் கட்டுமானங்கள் நடந்து வருகின்றன அவையெல்லாம் ஆங்காங்கே உருவாக்கப்பட்ட சில கட்டுமானங்களாகும் ஆனால் முக்கியமான பொருளாதார வழித்தடத்தின் கட்டுமானமும் பல பெரிய கட்டுமானங்களும் முடங்கி போயுள்ளன என்பதுதான் உண்மை நிலைமை இப்போது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் உண்மை நிலை என்ன என்பதை பார்த்தால் அதை செய்யக்கூடாது செய்ய விடமாட்டோம் என்று இந்தியா முடிவெடுத்துள்ளதாகவே பார்க்கலாம் அந்த விஷயத்தை காரணம் இத்தகைய ஒரு திட்டத்தை பற்றி பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்தபோதே இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து காலகட்டத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜும் அவரை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்துள்ள டாக்டர் ஜெய்சங்கரும் சீனாவிற்கு பயணம் செய்திருந்த போதெல்லாம் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியாவின் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் அதனால் அந்த திட்டத்தை சீனா கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தது இந்தியா காரணம் கில்ஜித் பால்திஸ்தான் இந்தியாவிற்கு சொந்தமான பகுதியாகும் தற்போது பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியாகும் என்றே காணாலும் அது இந்தியாவோடு சேர வேண்டிய பகுதியாகும் எனவே அந்த பகுதியின் ஊடாக சீனா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதுபோன்ற பொருளாதார வழித்தடம் கடந்து செல்வதை எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தது இந்தியா ஆனால் அந்த திட்டத்தை தொடர வேண்டிய அவசியத்தில் உள்ளது சீனா காரணம் பாகிஸ்தானின் குவார்டர் துறைமுகத்தின் கட்டுப்பாடு சீனாவிடம் வந்தால் அது அந்நாட்டின் வர்த்தகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் சீனா அந்நாட்டின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவின் மிக முக்கியமான ஒரு பாகமாக இந்த திட்டத்தை பார்க்கிறது காரணம் அந்த துறைமுகத்தின் மூலமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மிக எளிதாக சரக்கு போக்குவரத்தை தொடர முடியும் அந்த துறைமுகத்திற்கு சீனாவிலிருந்தும் துறைமுகத்திலிருந்து சீனாவிற்கும் சரக்கு போக்குவரத்தை மிகவும் எளிதாக்குவதும் இந்த பொருளாதார வழித்தடத்தின் நோக்கமாகும் அதன் பாகமாக பாகிஸ்தானில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பது பாகிஸ்தானுக்கான லாபமாகும் மூவாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் அடிப்படை வசதிகளையும் மற்ற எல்லாம் சீனா செயல்படுத்தும் என்பது பாகிஸ்தானுக்கு லாபகரமான விஷயமாகும் அதோடு ஐரோப்பாவிற்கும் சீனா சுலபமாக வர்த்தகம் செய்ய முடியும் என்று கருதுகிறது அந்நாடு அதனால் பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு செய்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறது சீனா ஆனால் இந்தியாவின் விருப்பத்திற்கு மாறானதாக இருப்பதால் அந்த திட்டத்தை இந்தியாவால் அனுமதிக்க முடியாது அதனால் அந்த திட்டத்தை நிறைவேற விடாமல் செய்வதற்கான முயற்சிகளை நிச்சயம் இந்தியா செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த திட்டம் கடந்து செல்லும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கணிக்க முடியும் அளவு எதிர்ப்பை சந்திக்கின்றன பாகிஸ்தானும் சீனாவும் இப்போது பாகிஸ்தான் ராணுவம் அல்லாத பல ஆயுத குழுக்கள் பாகிஸ்தானில் இயங்கி வருகின்றன அவற்றுள் பல குழுக்கள் ஆப்கானிஸ்தானின் ஆதரவை பெற்றவையாகவும் உள்ளன சில குழுக்களுக்கு ஈரானின் ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புள்ளது பாகிஸ்தான் அங்கு இந்திய உளவு அமைப்புகளின் ஆதரவு பெற்ற குழுக்கள் உள்ளன என்று கூறுகிறது அவ்வாறு செயல்படும் பல குழுக்களும் பாகிஸ்தானை பல துண்டுகளாக்க முயற்சித்து வருகின்றன அதனால் எதையும் செய்ய முடியாத விதத்தில் பெரும் எதிர்ப்புகளை உள்நாட்டில் சந்தித்து வருகிறது பாகிஸ்தான் இந்நிலையில் அவற்றுக்கெல்லாம் பின்னில் உள்ளது இந்தியா இந்தியாதான் என்று குற்றம் சாட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளது பாகிஸ்தான் அது மட்டுமல்ல பாகிஸ்தானில் நடக்கும் அது போன்ற விஷயங்களுக்கு பின்னில் இந்திய உளவு அமைப்பான ராதான் உள்ளது என்று சீனாவின் உளவு அமைப்பும் குற்றம் சாட்டுகிறது இரண்டாயிரத்து பதினாறு மார்ச்சில் குல்பூஷன் சிங் யாதவை கைது செய்தது பாகிஸ்தான் அவர் ஒரு ரா ஏஜென்ட் என்றும் கில்ஜெட் பால்டிஸ்தான் பிரதேசத்தில் பிரிவினைவாதத்தை பரப்பி அங்கு பாகிஸ்தானுக்கு எதிரான செயல்களுக்கு ஆதரவளிக்கவும் தக்ரிகை தாலிபான் அமைப்பிற்கு ஆதரவாக இருந்தார் என்றும் குற்றம் சாட்டியது பாகிஸ்தான் அதாவது இந்திய உளவு அமைப்பு பாகிஸ்தானில் மிகப்பெரிய நெட்ஒர்க்கை வைத்துள்ளது என்றும் அவர்களின் செயல்பாடுகளால் தான் உள்நாட்டு பிரச்சனைகள் எழுகின்றன என்றும் அவர்களின் செயல்பாடுகளால் தான் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் பணிகளை நடக்க விடாமல் செய்கின்றன என்றும் குற்றம் சாட்டுகிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர் பதவிகளில் உள்ளவர்களும் தளபதிகள் உள்ளிட்டவர்களும் இத்தகைய குற்றச்சாட்டுகளை பலமுறை முன்வைத்துள்ளார்கள் இதெல்லாம் அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் தானே தவிர ராதான் செய்கிறது என்று தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஆனால் ராதான் அதையெல்லாம் செய்கிறது என்றாலும் இந்தியர்களாக நாம் அதை ஆதரிக்கத்தான் வேண்டும் காரணம் அந்த சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் இந்திய நிலப்பரப்பின் ஊடாக கடந்து செல்கிறது என்பதுதான் கில்ஜித் பாலிஸ்தான் வழியாக கடந்து செல்லும் அந்த வழித்தடம் அச்சுறுத்தலாக அமைவதும் இந்தியாவிற்கு தான் அதனால் அந்த திட்டம் தடைபட்டு போக வேண்டியது இந்தியாவின் அவசியமாகும் நிலைமையை பார்த்தால் அவர்கள் நினைப்பது போல் அந்த திட்டம் நிறைவேறாது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை சீனாவும் பாகிஸ்தானும் அடிப்படை கட்டமைப்புகளோடு அந்த பொருளாதார வழித்தடத்தை கட்டமைத்து விட்டாலும் அதன் வழியாக நிம்மதியாக சரக்கு போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாது காரணம் கெல்ஜித் பால்திஸ்தான் உட்பட உள்ள பகுதிகளில் மக்கள் எதிர்ப்பு தீவிரமடைந்துள்ளது இப்போது கில்ஜித் பால்டிஸ்தான் மட்டுமல்ல சிந்து பகுதியிலும் அமைதியான பகுதி என்று பாகிஸ்தான் கருதும் பஞ்சாப் மாகாணத்திலும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரே மாதிரி எதிர்ப்பு நிலவுகிறது பாகிஸ்தானில் பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்திற்குமே மிகப்பெரும் தலைவலியை ஏற்படுத்தும் விதத்தில் மக்கள் எதிர்ப்பு தீவிரமடைந்துள்ளது அங்கு பாகிஸ்தான் அரசு அலுவலகங்கள் ராணுவ தளங்கள் காவல் நிலையங்களை குறிவைத்து அங்குள்ள ஆயுத குழுக்கள் தாக்குதல் நடத்துகின்றன அவ்வாறு தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து வரும் பாகிஸ்தானில் ஒரு பெரிய உள்நாட்டுப் போர் நடந்தாலும் ஆச்சரியமில்லை பாகிஸ்தானில் நிலைமை அப்படி இருக்க பொருளாதார வழித்தடத்தை கட்டமைத்து முடிந்தாலும் கூட சீனாவால் சுமூகமாக சரக்கு போக்குவரத்தை நடத்த முடியாது அந்த வழித்தடத்தில் அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து தொடங்கிய பின்னர் எந்த நேரத்திலும் அங்கு மக்கள் போராட்டங்களிலும் மறியல்களிலும் ஈடுபடலாம் எந்த இடத்திலும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கலாம் அவ்வாறு ஒரு பெரும் அச்சுறுத்தல் நிலவுகிறது அங்கும் சீனாவின் மிகப்பெரும் கனவு திட்டத்திற்கு பாகிஸ்தானில் ஏற்படும் இத்தகைய தடங்கல்கள் நாட்டை மனமுடைய செய்கிறது அதனால் அங்கு பெருமளவில் முதலீடுகளை செய்திருந்த சீனா இப்போது செலவை குறைத்துள்ளது எந்த ஒரு நாடும் பாதுகாப்பான ஒரு போக்குவரத்தை தான் விரும்பும் ஐரோப்பிய சந்தையை குறிவைத்து அமைக்கப்படும் இந்தியா மத்திய கிழக்கு பொருளாதார வழித்தடத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வழித்தடம் மிகவும் பாதுகாப்பான ஒரு வழியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது அது கடந்து செல்லும் நாடுகள் எல்லாம் மிகவும் பாதுகாப்பான நாடுகளாகும் ஆனால் பாகிஸ்தானில் நிலைமை அதுவல்ல பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் பகுதி எப்போதும் கலவரம் நிலவக்கூடிய ஒரு பகுதியாக மாறி வருகிறது அங்குள்ள மக்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியாவோடு சேர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனால் அங்கு சீனாவின் திட்டத்திற்கும் சீனாவிற்கும் சாதகமான சூழல் இல்லை எனவே அந்த திட்டத்தை தொடர்ந்தால் அது சீனாவிற்கு மேலும் பண விரயத்தை ஏற்படுத்தும் அதே அதை தொடர்வதற்கு பாகிஸ்தானிடம் பணமும் இல்லை கெல்ஜித் பாலத்திஸ்தானில் முதலீடுகள் செய்யவோ அங்கு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தவோ பாகிஸ்தான் சிறிதும் விரும்பவில்லை காரணம் அது எப்படியும் இந்தியாவுடன் சேரப்போகும் பகுதி என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கும் உள்ளது அதனால் சீனா செய்தால் செய்து கொள்ளட்டும் என்பதாகத்தான் உள்ளது பாகிஸ்தான் அரசின் நிலைப்பாடு எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த திட்டத்தை முழுமையடையவிட்டு இந்தியா வேடிக்கை பார்க்காது என்பது மிக முக்கியமான விஷயமாகும் அதனால்தான் தான் பத்தாண்டுகளுக்கு பிறகும் அந்த திட்டம் கிடப்பில் கிடக்கிறது